वेंकटनाथादिय कविता कीशकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। सकृदपिबिनतानां सर्वदे सर्वदेहिनी उपनिषदभिधेये भागधेये विधेये विरमति न कदाचिते मोहतोहाहतोऽहम् विषमविषयचिन्ता मे दुरासा। சுவாமி தேசிகனுடைய நியாச திலகத்துல இன்னை தினத்துல 23வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருந்துருக்கோம். இதுக்கு மேல வர ஒவ்வொரு ஸ்லோகம், இதுக்கு முன்ன ஒரு ஸ்லோகங்கள்லாம் என்ன குறைவா அப்படின்னு கேட்கக்கூடாது. இதுல இருந்து வர ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள். அப்படியே நமக்கு கண்ணுல ஜலம் வர வச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு கதர் இதுல இருந்துருக்கு. இதுக்கு முன்ன 22 ஸ்லோகம், 22வது ஸ்லோகத்துல சொல்லச்சே, உக்தியா தனஞ்சய விபீஷண தக்ஷயாத்தை பிரத்யாய லக்ஷணமுனேர் பவதா விதீர்ணம் ஸ்ருத்வா வரும் ததனுபந்த மதாவலித்தை நித்யம் பிரசீத பகவன் மயி ரங்கநாதா அப்படின்னு ரங்கநாதன் இடத்துல போய் கதர்ற சுவாமி தேசிகன். பா ரங்கநாதா, விபீஷணனுக்கு தனஞ்சயன் அர்ஜுனனுக்கெல்லாம் அவளை முன்னிட்டு கொண்டு சரணாகதி சாஸ்திரத்தை நீர் உபதேசம் பண்ணு. அப்படி நீர் பண்ண உபதேசம் அந்த சரணாகதி சாஸ்திரத்தை எம்பெருமானார் விஷயத்துல மூதலிப்பிச்சு. ஆகையால இது மேல கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த எம்பெருமானாருடைய சம்பந்தத்தினால நான் எல்லாம் பெருமைப்படுறோம், கர்வப்படுறோம். நாங்கள்லாம் பாஷிகாருடைய சம்பந்தம் பெற்றவர்களாக இருக்கோம்னுட்டு என் விஷயத்துல நீ கிருப பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும், நித்தியம் பிரசீத எப்பவும் நீர் அனுகிரகம் பண்ணணும்ன்ற பிரார்த்தனைய சொல்லி சொன்ன. பெருமாளுக்கு தன்னுடைய பக்தர்னு சொல்லிக்கிறத காட்டிலும் மத்பக்த பக்த ஜனம்னு சொல்லிக்கிறதுல வரத்தே பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆகையில என்னென்ன ஒரு பெரிய குவாலிபிகேஷன் இருக்கு, ராமானுஜதாசன் சொல்லி சொல்லிக்கிறேன். இந்த குவாலிபிகேஷனை கொண்டு எனக்கு எப்பவும் நேர் அனுகிரகம் பண்ணணும்ன்ற பிரார்த்தனை. இதுதான் இங்க சொல்ற ஒரு விஷயம். அப்படி பிரார்த்தனை பண்ணு. இதுல வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ராமானுஜதாசன் சொன்னதுனாலேயே மோட்சம் வந்துடும் அப்படின்னு எல்லாம் சொல்லல. அது தனி, இது தனி. ஆனா மோட்ச சாஸ்திரத்தினுடைய ஒரு பிரயோஜனத்தை பெருமாள் இவ மூணு பேரை முன்னிட்டு வெளிப்படுத்தின, அனுஷ்டானத்துல காண்பிச்சவர். அதனால இந்த இடத்துல நான் அந்த ராமானுஜரோடு ஒரு தொடர்பு உடையவன்னு நான் சொல்லிக்கிறதுனால நீர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணேன். இப்போ பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணிட்டமானாக்க அவர் என்ன பண்ணார், இப்போ இருந்த நாள்ல பிரகிருதியோட கூட இருந்திருக்கிற நாள்ல நமக்கு சில சமயத்துல இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால பல விஷயங்கள்ல, லௌகீக விஷயங்கள்ல ஈடுபாடுன்றது நமக்கு ஏற்படுறது. இப்படி லௌகிக விஷயங்கள்ல ஈடுபாடு வந்ததுனாக்க அது கடைசியில ஈஸ்வரனை பத்தி ஆத்மாவை பத்தி நினைக்க முடியாத போயிடும். அந்த மாதிரி நிலை வராத இருக்கணும்ன்றத இப்ப பிரார்த்தனை பண்றேன். எல்லாருக்கும் இருக்கிறது தான் இது. சகிருத பிபினதானாம் சர்வதே சர்வதேஹினி உபனிஷதபிதேயே
பாகதேயே விதேயே. பெருமாள் நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்காக காத்துன்னு இருக்கார். பெருமாள் சகிருத பிவினதானாம் ஒரே ஒரு முறை சரணாகதி பண்ணிட்டா போறோம். பிராய பிரபதனே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவாரணம்னு சொல்லியிருக்கார். மறுபடியும் மறுபடியும் போய் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வாட்டி சரணாகதி பண்ணிட்டாலே நாம என்ன ஒண்ணுமோ நமக்கு என்ன ஒண்ணுமோ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு பெருமாள் இருந்திருக்கே. அவ சர்வதே சர்வதேகினி அப்படின்னு சொல்லி சொல்ற பெருமாள் எல்லாருக்கும் அந்தராத்மாவாக பெருமாள் எழுந்திருந்திருக்க. அப்போ அர்ச்சாமூர்த்தியாக பெருமாள் எழுந்தருளி அந்த அர்ச்சாவதார கால அர்ச்சாவதார தசையிலையும் அந்த பெருமாளுக்கு கைங்கரியெல்லாம் பண்ணிருக்கணும் இருக்கிற நாள்ல. ஆனா இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால அந்த கைங்கரியத்துல ஒரு ருச்சி வராது போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவ வேற வேற ஒரு சம்பந்தம் வேற வேற வஸ்துக்களை பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே அதுல ஒரு நமக்கு ஈடுபாடு ஏற்படுறது. அப்போ அதுல ஆக்கர்ஷிச்சு அந்த விஷயங்கள்னால ஈர்க்கப்பட்டு அந்த விஷயானுபவத்திலேயே மூழ்கி போயிட்டோம்னாக்க ஒன்னும் நினைக்க முடியாத போயிடுமப்பா. அந்த மாதிரி நிலை வராத நீ பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ற. இப்போ பெருமாள் அவரிடத்துல ஒரே ஒரு ஒரு முறை சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க அவர் சர்வஸ்வ தானம் பண்றதுக்கு காத்துருக்கு. சர்வஸ்வ தானம்னா எல்லாத்தையும் கொடுக்கறது, எதவனா கொடுக்கறதுக்கு, மொத்தத்தையும் கொடுக்கறதுக்கு அவர் காத்துருக்கு. ஞானி துவாத்மைவமே மதம்னு சொல்லி சொல்ற. நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கோங்கோ நான் தான் ஆத்மாவாக இருந்துட்டு இருக்கேன்னு. ஆனா உண்மை நிலை என்ன தெரியுமா? என்னுடைய மதம் என்ன, பெருமாளுடைய மதம் என்ன என்று கேட்ட ஞானி அவ ஞானியா யார் இருக்காளோ, என்ன ஆசிரியக்கவாளா யார் இருக்காளோ, அவள்லாம் தான் எனக்கு ஆத்மாவாக இருந்துருக்க. மே ஆத்மா எனக்கு ஆத்மாவாக இருந்துருக்கன்றது இது மே மதம், என்னுடைய மதம் இதுதான் அப்படின்னு சொல்ற. இதனால என்ன ஏற்படுறது அப்படின்னா பெருமாள் தன்னையே நமக்கு கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்க, சர்வஸ்வ தானம் பண்றதுக்காக இருந்திருக்க. சர்வதே எல்லாத்தையும் கொடுக்கறது தர்மார்த்த காம மோட்சம்னு தேவதாந்திரங்கள்ட்ட போனோம்னாக்க ஆதித்யன் வந்து அவன் ஆரோக்கியம் பாஸ்கர் ஆதிச்சேது ஐஸ்வர்யத்து ஹுதாசநாத்னு சொல்றதுனால அவன் பாஸ்கரன் ஆரோக்கியத்தை மாத்திரம்தான் கொடுப்பான், ஐஸ்வர்யத்தை மாத்திரம்தான் அக்னி பகவான் கொடுப்பான், இந்த ஞானத்தை ஈஸ்வரன் கொடுப்பான். அந்த மாதிரி இவெல்லாம் ஒன்னு ஒன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒவ்வொரு பணத்தை தான் கொடுப்பார். ஆனா நாம கேட்கறது எல்லாத்தையுமே கொடுக்கிறவராக இருந்துட்டு இருக்கிறவர் யாருன்னா சாட்சாத் சிவன் நாராயணன் ஒருத்தர் தான். அவர் தான் சர்வத எல்லாத்தையும் கொடுக்கிறவராக இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ற. சரி, எல்லாமே எம்பெருமானுக்கு திருமேனியாக திகழ்கின்றன. எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருந்திருக்கவர் அது சர்வ தேகி. தேகி தேகின்னா ஆத்மா, எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருந்திருக்கார். இப்படி எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம சரீரத்துல ஆத்மா இருக்கு. ஆத்மா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தேகத்தை ரட்சணம் பண்றதுக்காக தான் ஆத்மா இருக்கு. ஆத்மா இருக்கிறவர்களும் தான் தேகத்துக்கு ரட்சணம். ஆத்மா இந்த சரீரத்துல இல்லாத போயிடுத்துனாக்கா தேகத்துக்கு ரட்சணமே இல்லாத போயிட்டு போறது, சரீரத்துக்கு ரட்சணமே இல்லாத போயிட்டு போறது. பெருமாள் ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் ஜீவாத்மாக்குள்ளேயும் அந்தரியாமியாக அவர் ஆத்மாவாக பரமாத்மாவாக எழுந்தருள் இருந்துருக்க. அவர் எழுந்தருள் இருக்கிறதுனாலதான் இந்த ஜீவாத்மாவுக்கு ரட்சணமே ஏற்படும். இதனால் இத்தனை ஜீவாத்மாக்களையும் வீண் போகாமல் அவ எல்லாவற்றையும் அது ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் ஒவ்வொன்றுத்தினுக்குள்ளேயும் அந்தராத்மாவாக பெருமாள் இருந்திருக்கவர். ஓ
உபனிஷத விதேயே பாங்கதேயே விதேயே. உபனிஷத்தினால போற்றப்படுபவராக இருந்திருக்கிறவர் அந்த பெருமான். அப்ப என்ன அந்த பெருமான் நமக்கு விஷம விஷயத்துல சந்திச்சு, அதாவது பெருமாள் நமக்காக உபனிஷத்துக்கு வேதாந்த வேத்தியனாக எழுந்துள்ள இருக்க அப்பேற்பட்ட பெருமான் அவர் நமக்காக இருந்திருக்க அந்த ரங்கநாதனாக இங்கேயே நம்ம பக்கத்துல வந்து பட்டன் இருக்க நமக்காக இருந்திருக்க. உபனிஷதேயமாக இருக்கு. பாகதேயம்னா நம்மளுடைய பாக்கியம், நம்மளுடைய பாக்கிய வசத்தினால நம்ம கண்ணுக்கும் தெரியற மாதிரி அச்சாமூர்த்தியாக நம்ம பக்கத்துல இந்த ரங்கநாதனாக இருந்திருக்க அந்த பெருமான். அவர் விதேயனாக இருந்திருக்க. அவரிடத்துல நாம ஒரே ஒரு முறை சரணாகதி பண்ணிட்டா போறோம். அந்த சரணாகதி பண்ண உடனே அவரிட்ட வழக்காக நாம இருக்க வேண்டியது போக, நாம என்ன சொல்றோமோ அதெல்லாம் அவர் பண்றவரா இருந்திருக்கோம். ரசம் ஸ்தாபய முயற்சிட்டு இப்படி தேர ஓட்டுறா அப்படி தேர ஓட்டுறா அப்படின்னு சொன்னாக்க, ஆஹா சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். லோகநாத புராபகுத்வம் நாதமிச்சந்தி ராகவான்னு சொல்லி சொல்றார். லோகத்துக்கெல்லாம் நாதனாக இருந்திருக்கிற ராமர் போய் சுக்ரீவம் நாதமிச்சதி, ஒரு குரங்க போய் நீ எனக்கு நாதனாக ஆகணும்னு சொல்லி சொல்ற, எனக்கு ரட்சகனாக ஆகணும்னு சொல்லி சொல்ற. அந்த பெருமாள் அவரிடத்துல ஒரு சரணாகதி பண்ணிட்டு போனாக்க அவர் என்ன வேணா பண்றதுக்கு நமக்கு சித்தமா இருந்திருக்கார். அதான் அங்க விசேஷம். நம்மளை எப்படி வேணா மேல தூக்கி வச்சுப்பேன். அப்படி நம்மளுடைய பாக்கியம்தான் இங்க ரங்கநாதனா சைவ சாட்சின் இருக்க அந்த பெருமாள். அந்த ரங்கநாதன் இடத்துல போய் நாம போய் சேவிச்சிட்டோம்னாக்க நாம எதை எப்படி எப்படி வேணும்னு ஆசைப்படுறோமோ அப்படி எப்படி எல்லாம் நமக்கு நடத்தி கொடுக்கிறவராக அந்த ரங்கநாதன் இருந்திருக்க. அவர் விதேயனாக இருந்திருக்கிறவர். அவர் மோகதாஹோஹம் விஷம விஷய சிந்தா மேதுராமே துராசாம் இருந்திருக்கச்சே கூட நான் என்னுடைய எண்ணம் இருக்க விபரீதமான விஷயத்துல போயிட்டு இருக்கேன். ரங்கநாதன் ஆச்சரியமா இப்போ மாசி தொப்போத்சவம், தொப்போத்சவத்துக்கு அங்கமாக ரங்கநாதனுடைய பிரம்மோத்சவம் நடைபெறுகிறது. ரங்கநாதனுடைய உற்சவங்கள்லாம் வெயில் படாத உற்சவம். அதுக்கு அத்தாலே ஆகட்டும் சாயங்காலம் ஆகட்டும் அவர் ரொம்ப உபச்சாரமான உற்சவங்கள். இந்த உற்சவங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துருக்கும். அதை புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். அது அந்த ஊர்ல இருக்கிறவாளால தான் அந்த ரங்கநாதனுடைய உற்சவ வைக்கரியும் விசேஷத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அது நாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரங்கநாதனுடைய உற்சவ வைகரி அவ்வளவு விபுலமான வைகரியோட நடக்கக்கூடியது உற்சவம். இது நாலு பிரம்மோத்சவம், தை மாசத்துல ஒரு பிரம்மோத்சவம், மாசி மாசத்துல இதுக்காக ஒரு தொப்போத்சவத்துக்காக இந்த ஒரு பிரம்மோத்சவம், பவுனி மாசத்துல பிரம்மோத்சவம், சித்திர மாசத்துல ஒரு பிரம்மோத்சவம், இப்படி நாலு பிரம்மோத்சவம். அதுல ரெண்டு உற்சவத்துக்கு உத்தர வீசில ஏழு, அப்புறமா சித்திர வீசில ஏழு, இப்படி எல்லாம் பல விசேஷங்கள் ரங்கநாதனுக்கு. அப்படி பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே எழுந்துள்ளிருக்க அவர். அப்படி இருக்கிற எந்திரமான விட்டுட்டு நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, விரமதி நகதாஞ்சித்து மோகத்தோ ஹாகத்தோ என்னுடைய சிந்தை இருந்திருக்க, லோக விஷயமான சிந்தை, விஷம விஷய சிந்தா மெதுராமே துராசா, விஷம விஷய சிந்தா, விஷம விஷயமாக இருந்திருக்கிறது. விஷம விஷயம்ன்றது சிந்தா மேதுரான், விஷம விஷய சிந்தா மேதுரான்னு இந்த சப்தாதி விஷயங்கள். அந்த சப்தாதி விஷயங்கள்னால இப்போ அதுல நமக்கு ஒரு ஆசை, பெண் ஆசை மண் ஆசைன்னு சொல்ற மாதிரி
அன்னபானாதிகள்ல ஆசை, அதுல போய் என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இது நான் நிறைய சாப்பிடணும், நிறைய அதாவது நல்லது சாப்பிடணும், நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும், நல்ல போகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு இந்த விஷயத்துல போய் அதுல போய் மேதுரா அதுல ஈடுபட்டதாக இருந்திருக்கு. மம துராசா, என்னுடைய துராசை அப்படிப்பட்டதாக மேல மேல தீய ஆசை இருந்திருக்கு. கதாச்சித்து நவிரமதி, ஒரு சமயத்துல கூட அது போக மாட்டேன்றது அப்படின்னு அர்த்தம். மோகத்தக அகம் அத்தக, என்னுடைய அறியாமையினால நான் என்ன பண்ணுவேன், நானு தங்கநாதன் நீ தான் எனக்கு காப்பாத்த ரட்சணம் பண்ணணும், நீ எனக்காக நீ என் பக்கத்திலேயே நிந்தையானாலும் கூட என்னுடைய துர்புத்தி இந்த லௌகிகமான விஷயங்கள்ல போய் ஈடுபட்டு அதுலயே மேயறது எனக்கு, அந்த மாதிரி நிலையை நீ தான் போக்கடிக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ற. ஏன்னா இது எல்லாத்தையும் இன்னொரு விதமா நம்ம அர்த்தம் பண்ணணும். அதுக்கு வச்சு ஏன்னா இப்ப மோட்சரூபமான அர்த்தத்தை ரங்கநாதன் பிரார்த்திக்காத லௌகிகமான ஒரு விஷயத்த நம்ம ஓணும் அது ஓணும் இது ஓணும்னு நம்ம பிரார்த்தித்தோம்னாக்க அதுக்கு காரணம் என்ன சொல்லணும், நம்ம அந்த மோட்சத்தை காட்டலாம் லௌகிகமான விஷயம் ரொம்ப போக்கியமாக இருக்கு, இது இன்னும் ரொம்ப நாள் அனுபவிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருந்தா தானே அது வேண்டாம் இது வேணும்னு நாம கேட்க போறோம். ஆனா நாம புரிஞ்சுக்கல, நம்மளுடைய மோகத்தினால இந்த லௌகிகமான விஷயத்தை காட்டிலும் விசேஷமாக இருந்திருக்கிற மோட்சத்தை கேட்காமல் நாம இந்த லௌகிகமான விஷயங்கள்லயே ஈடுபட்டு இருக்கோம். இது ஒரு முதல் ஒண்ணு, இதை விட மாட்டேன்றோம் நாம விஷயத்துல ஆசை விடல. இல்ல இந்த மோட்சம் ஓணும்னா அதுக்காக உபாயம் பக்தி யோகெல்லாம் பண்ணாதான் மோட்சம் வரும், அதுக்காக கட்டப்பட வேண்டியிருக்கு, ஆகையால அது வாணம் சுலபமா எது கிடைக்கிறதோ அது போறோம்னுட்டு இருக்கோம்னு நாம நினைச்சோம்னாக்க பெருமாள் சக்கரதப்பி வினதானாம் சர்வதே சர்வதேகன்னு இப்படி அந்த தெற்கு வாசல்ல போகச்சே ஒரு கை கூப்பி அந்த ரங்கானங்க கோபுரத்திலிருந்து ஒரு கை கூப்பிட்டா போருமா, அவர் ஓடி வந்து நீ உனக்கு என்ன ஒண்ணு என்ன ஒண்ணு எல்லாத்தையும் நான் பண்ணி தரேன்னு அவர் சொல்லி சொல்றேன். மோற்றம் உள்பட அவர் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்திருக்கு. அப்படி இருக்கச்சே அவரிடத்துல போய் நாம இது கட்டமா இருக்கு ஆகையால அது வேண்டாம் லௌகிக விஷயத்த கொடுன்னு நாம கேட்கலாமா? நம்ம புத்தி எப்படி போகும்? என்ன மோட்சம் வேண்டாம், அந்த கைங்கரியம் வேண்டாம், இந்த லௌகிக விஷயம் கொடு போறோம் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா அப்படின்னு. இல்ல அவருக்கு கொடுக்கறதுக்கு சக்தி இல்லை. நாம எத்தனையோ கேட்கிறோம், யாரு நம்மளை பார்த்து எத்தனையோ பேர் என்னென்னமோ கேட்கிறா, கேட்கறதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியறதுதான், நம்மளுக்கு சக்தி இல்லை ஆகையால நாம கொடுக்கல. அந்த மாதிரி ரங்கநாதன் நாம ஒண்ணு கேட்டு அதை கொடுக்கறதுக்கு அவருக்கு சக்தி இல்லைன்னு ஒண்ணு சொல்ல முடியுமா அப்படின்னா, சர்வதே 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 எத்தனை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு அவருக்கு இருக்கான் ஐஸ்வர்யம் அட்சரகத்தையும் பரமம் பதம் வாங்க. அந்த வடக்கு வாசல்ல போய் ஒருத்தர் கை கூப்பிட்டான்னா தைரியம் சொன்னதுக்கு எதிர நின்று தாயார் கை கூப்பிட்டான் உள்ள கூட போவான், கை கூப்பிட்டா போருமா, எது வேணா கொடுக்கறதுக்கு சித்தமா தாயார் இருக்காரு, நான் தாயாரே இருக்கே பெருமாள் இல்லாதையா போயிடுவேன், ஆகையால எனக்கு ஓடாதான் அப்படின்னு ஒரு சக்தி இல்லைன்னுட்டு அவரை விட்டு போக முடியுமா? நம்ம அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்குறவராக இருந்திருக்கு இல்லையா? சரி ஒருத்தரை கேட்கணும்னாக்க அதுல ஒரு லஜ்ஜை ஏற்படும், ஒரு சம்பந்தம் இருந்தாக்க இப்போ குழந்தை இருக்கான் அவன் யாரும் போறவன் வரவன்லாம் எனக்கு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு அவன் கேட்பான்னா நான் கேட்க மாட்டான், அப்பாவை கேட்பான் அம்மாவை கேட்பான் அந்த மாதிரி கேட்பான். ரங்கநாதன் யாரோ வாங்க அவர் கேட்கறதுக்கு ஏதானா தயங்கப்படணுமா தயக்கப்படணுமா அப்படின்னு ஒரு தயக்கப்படவானா? அவர் தான் நமக்கு அப்பாவா இருந்துருக்கு, சாஸ்திரங்கள்லாம் சொல்லிருந்திருக்கு, அவர் எல்லாமே சொந்தமாகவும் அவர் இருந்திருக்கு அப்படி சொல்லிருக்கச்சு. அதனால வந்து அது கேட்கறதுக்கு தயக்கப்படவும் மாட்டோம். இல்ல அனுபவிக்கக்கூடிய வஸ்து அந்த பகவத் கைங்கரியம் இருந்துட்டு இருக்க அது நன்னாலேருந்து இருந்ததுன்னா அந்த தன்னால அந்த வஸ்துக்கு என்னதுக்கெல்லாம்
விளையாடணும் கட்டப்படணும் அப்படின்னா அந்த காட்டுல பரம போக்கியமான வஸ்து வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படி எல்லாம் இருக்கச்சே அது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னுடைய மனசு இருக்க இது அலப்பாயிருது லௌகிக விஷயத்துல. இதெல்லாம் இந்த பிராகிருத்தமான விஷயத்துல அலப்பாயிருதுன்னு சொன்னா என்னன்னு நான் சொல்றது என்னுடைய தௌர்பாகியம்தான். மோகதஹா அகம் ஹதஹா அப்படின்னு தேசிகன் கதர்றேன் இந்த இடத்துல. சகிருத பிவினதானாம் சர்வதே சர்வதேகினி உபனிஷதபிதேயே பாகதேயே விதேயே விரமதி நகதாசிதே மோகதோஹாஹதோஹம் விஷம விஷய சிந்தா மே துராசா. யாவத் ஜீவம் ஜகதி நியதா தேகயாத்ரா பவித்ரீ தியக்தா சர்வே த்ரிசதுரதினக்லான போகான போகா தத்தே ரங்கீ நிஜம பிபதம் தேசிகா தேசகாங்க்ஷீ கிந்தே சிந்தே பரமபிமதம் கிஷ்யதே யத் புனஸ்த்வம். மனச வியாஜமாக கொண்டு அந்த ஒரு நிஷ்டைய இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறேன். இந்த மனசு தான் பாடுபட்டது. மனசு என்ன பாடுபட்டது அப்படின்னா நமக்காக சர்ப்பமும் கொடுக்கறதுக்கு ரங்கநாதன் இங்க இருந்துட்டு இருக்கச்சேயே வேற எத்தையோ கேட்டு வேற எதுலையோ நம்மளுடைய எண்ணங்கள்லாம் ஈடுபட்டு அதுல போய் ஒரு ரசத்தை அனுபவிச்சுண்டு இப்படி ஒரு துராச துர்புத்தி நமக்கு ஏற்பட்டு இப்போ இந்த மனசை பார்த்து சுவாமி தேசிகன் சாதிக்கிற மனச நீ கண்ணா பின்னு கேட்காத நான் உன் காலை பிடிச்சுட்டு கேட்கிறேன் நான் கெஞ்சறேன் உன்னிடத்துல நமக்காக சர்வ பலத்தையும் கொடுக்குற ரங்கநாதன் நம்ம பக்கத்துல இருந்துட்டு இருக்க அவரிடத்துல கொஞ்சம் விவேகத்தோட நடந்துக்கோ இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த மனசை பார்த்து இந்த இடத்துல சொல்லி சொல்றேன். அப்ப நீ அனாவசியமா கட்டப்படுற நீ அந்த மனசுக்கு உபதேசம் பண்றேன். யாவத் ஜீவம் ஜகதி நயதா தேக யாத்ரா பவித்ரீ யக்தா சர்வே த்ரிசதுரதினக்லான போகான போகாம் தத்தே ரங்கீ ஜம விபதம் தேசிகா தேசகாங்க்ஷீ கிந்தே சிந்தே பரமபிமதம் கித்யதே யத் புனஸ்த்வம். ஹே சிந்தே அப்படின்னு அந்த மனசை பார்த்து கூப்பிடுறேன். மனசே இப்ப என்னத்துக்கு அப்படி போட்டு என்னத்துக்கு சொல்ல போறே அப்படின்னா நிரர்த்தகமான ஒரு சிந்தை. இத்தனை நாள் வரைக்கும் என் மனசு இது நான் நிறைய பிரசித்தி வேணும் பணம் சம்பாதிக்கணும் புகழ் வேணும் அப்படின்னு அதுலயே போயிட்டு இருந்தது என் மனசு. இப்ப அந்த மனசை பார்த்து கேட்க சொல்றேன் பிரம்ம சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன். என்ன போன ஸ்லோகத்துல சொன்னேன் மேதுரா மே துராசான்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் நமக்கு கொடுக்கறதுக்காக நம்ம பக்கத்திலேயே ரங்கநாதன் எழுந்தருள் இருந்துட்டு இருக்கச்சே இவன் எப்ப வரப்புறான் எப்ப வரப்புறான்னு சுவாகத்தோ தாரணோத்திரம்னு நேசரம்னு சொல்லி வழி மேல விழிய வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிற ரங்கநாதன் இருக்கே சர்வதே சர்வதேகினின்னு எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரங்கநாதன் இருந்துட்டு இருக்கே அவரிடத்துல போய் நாமும் மோட்சபரியந்தமான ஐஸ்வர்யத்தை கேட்காமல் நாம லௌகிக விஷயத்திலேயே ஈடுபட்டு போயிட்டு இருக்கு என் மனசு அப்படின்னு சொன்ன. அப்ப அந்த மனசைதான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அந்த மனசை பார்த்து சுவாமி தேசிகன் இப்ப சொல்ற ஹே சிந்தே அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப நிரர்த்தகமான சிந்தை நஸ்வரமான அழியக்கூடிய வஸ்துவை பத்தி சிந்தை ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை பத்தி சிந்தை. இது லௌகிக்கத்துல நாம நிறைய யோசனை பண்ணி ஒரு சின்ன விஷயமா இருக்கும். பஸ்ல போறோம்
பஸ்ல குறைச்சு சீட்டு போடுறது, நான் பின்ன உட்காந்துக்கிறது நீ பின்ன உட்காந்துக்கிறது அப்படின்ட்டு பெரிய அடி தட்டி வரைக்கும் சொக்கா கிழிஞ்சுட்டு துணி அவுந்து போயிட்டு இப்படி போய் பறக்குறோம். இவன் சண்டை முடியறதுக்குள்ள அடுத்த பஸ் ஸ்டாப் வந்துட போறது, அவன் எங்கேயோ இறங்கிட போறான், நான் எங்கேயோ இறங்கிட போறேன். அப்ப இந்த ஜனத்தை இவ்வளவு தூரம் சண்டை போட்டது எதுக்குன்னு அவன் யோஜனை பண்ணி பார்த்தான்னாக்க, நிஷ்பிரயோஜனமான சண்டை. அதே மாதிரிதான் நம்மளுடைய நிலை. இந்த சரீரத்தோடு இறந்து இருக்க ஏதோ ஒரு அனுபவத்துக்காக ஆசைப்படுறோம். எத்தனை நாள் நாம அனுபவிக்க போறோம், எந்த வஸ்துவை நம்ம நிலையா நாம அனுபவிக்க போறோம், இதெல்லாம் சொல்லிதான் மனசை பத்தி அதை பார்த்து சொல்லிருக்கேன். जगति नियत देह यात्रा भवित्री. இந்த சரீர வாழ்க்கைன்றது இருந்திருக்க இது நியதம், இது நிச்சயமாக இருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் உனக்கு இந்த சரீரத்தோட இருக்கிறதுன்றது இருக்கு. அப்படி இருக்கச்சே நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொன்ன, யாவத் ஜீவம் நியதம் தேக யாத்ரா பவித்ரி. இப்ப இந்த தேகவத்ரி நிஜதா தெரியும், தேக யாத்ரா பவித்ரின்னு சொல்ற பெருமாள் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்மளுடைய கர்மானுகுணமாக அந்த தேக யாத்திரைய நமக்கு கொடுக்க போறோம். நமக்கு அன்னமோ, அதாவது நமக்கு சௌக்கியத்தையோ, மீதி எல்லா சுகங்கள் எல்லாவற்றையும், அன்னபானாதிகள் மீதி ஆவாசாதிகள் இருக்கக்கூடிய இடம் முதலிய சுகம் எல்லாவற்றையும் கர்மானுகுணமாக கொடுக்க போறேன். தேக யாத்திரை கர்மாதீனம், இது சுவாமி எம்பெருமானாருடைய வாக்கியம். தேக யாத்திரை கர்மாதீனம், அதுக்காக கரைதல் கூடாது. ஐயோ என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோன்னு விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ எவ்வளவோ பேர் வந்து நினைச்சே பார்க்க முடியாதவனெல்லாம் கூட அவன்லாம் பார்த்தோம்னாக்க, எப்ப திடீர் திடீர்னு ஒரு மரணம் ஏற்பட்டு போயிடுறது. அப்ப எல்லா சௌக்கியத்தோடு இருக்கவனுக்கும் மரணம் ஏற்படுறது. ஒண்ணுமே இல்லாதவன் கூட 100 வயசு 120 வயசு எல்லாம் கூட இருந்துட்டு இருக்கான் அவன். அப்ப இந்த தேக யாத்திரைன்றது நம்ம அதீனமாக இல்லை. அதே மாதிரி இந்த தேக யாத்திரை இந்த சரீரத்தோடு இருந்துட்டு இருக்கச்சே வரக்கூடிய சுகமோ துக்கமோ எதுவுமே நம்ம அதீனம் இல்லை. இது நம்ம அதீனமா இருக்குன்னு நினைச்சிட்டதான் நாம விசாரப்பட்டு இருக்கோம். இது என்னத்துக்கு விசாரப்பட்டதுன்னு அர்த்தம் இருக்கு. ஆகையால யோமே கர்ப்பகசஸ்யாபி விருத்தி கல்பிதவான் பிரபுவும் சேஷ விருத்தி விசாரணைப்பி கிம் சுத்தகா சோ அதவா மிருதகா. பெருமாள் கர்ப்பகசஸ்யாபி விருத்தி கல்பிதவான், அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்கச்சேயே கூட எப்படி ஜீவிக்கணும்ன்றத பெருமாள் நமக்கு கல்பிச்சிருக்க. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே இப்ப இந்த லோகிக்கும் இந்த லோகத்துல நாம பிரகிருத்தில நாம இருக்கச்சே அந்த பெருமாள் இல்லாத போயிட்டாரா? இப்ப நமக்கு விருத்தி கல்பிக்கிறதுக்கு, நம்ம நம்மளை ரட்சிக்கிறதுக்கு, விருத்தி கல்பிக்கிறதுக்கு பெருமாள் இல்லாத போயிட்டாரா? இல்ல அவர் தூங்கிட்டு போயிட்டா, தூங்கிட்டு இருக்காரா? ரெண்டும் இல்லை. அவர் நம்மள ரட்சிக்க போறே, நாம என்னத்துக்கு விசாரம் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையால தேக யாத்திரைன்றது எப்படி இருக்குன்னாக்க கர்மாதீனமாக போறது. ஆகையால இந்த இது என்னத்துக்காக அதை பத்தி விசாரப்படணும்னு அர்த்தம். யாவத் ஜீவம் ஜெகதினியதான் தேக யாத்ரா பவித்ரி, இது இப்படி நடக்கதான் போறது. அதுக்காக நாம விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ சரீர யாத்திரை எம்பெருமான் எத்தனை நாள் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காரோ அத்தனை நாள் வரைக்கும் இந்த சரீரம் இருக்கிறதுன்னு நாம நிம்மதியா இருக்கணும்னு அர்த்தம். மனசை பார்த்து சொல்லி சொல்றேன் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, சர்வே திரிஜதுர தின க்ளான போகா ந போகா. இந்த போகங்கள்லாம் சொர்க்கம் உள்பட இருக்கக்கூடிய போகங்கள் எல்லாம் நபோகான்னு சொல்ற
அந்த சொர்க்கம் முதலிய மேலுகை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிற அவை எல்லாமே கூட திரிச்சசுர தின க்ளான போகாக அது ரெண்டு மூணு நாள்ல வந்து மூணு நாலு நாள்ல அதுவும் அழியக்கூடியவை தான் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதாவது பிரம்மா ருத்ரன் இந்திரன் இந்த மாதிரி லோகங்கள்லாம் கூட மூணு அல்லது நாலு நாள் இருக்கக்கூடியது தான், அதனாலயே போயிடும் நிச்சயமாக ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஏன்னா இதை கம்பேர் பண்ணி தான் சொல்லி சொல்றது. இவன் எப்ப எத்தனை வயசா இருந்திருக்கான், இவன் தீர்காயுசா இருந்தான் அப்படின்னு சொல்றான். ஒரு கால விசேஷத்துல சுமார் ஒரு 80-90 வருஷம் என்ன பார்த்தோம்னாக்கா, ஒருத்தன் 60 வயசோ 70 வயசோ இருந்துட்டான்னாக்க அவர் தீர்காயுசா இருந்துட்டதாக அர்த்தம். இப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா 90 வயசு இருந்தா கூட அது இப்ப 95 வயசு 100 வயசு எல்லாம் இருக்கிறதுனால 60 வயசு 70 வயசுல ஒருத்தன் போயிட்டு ஆனா சீக்கிரமாவே போயிட்டு தான் அர்த்தம் வருது. இப்பெல்லாம் இது அந்தந்த காலத்துக்கு ஏற்பதான் இது தீர்க்கம் இது நீண்ட நாள் இது குறைஞ்ச நாள் அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்கு வருது. இப்ப நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் சொர்க்கத்துல இருந்தா ரொம்ப நாள்னு நினைச்சிட்டு இருக்கோம். நாம சீவைகுண்டத்துல வரக்கூடிய அனுபவத்தை நினைச்சு பார்த்தோம்னாக்க சொர்க்கானுபவம்லாம் கூட நரகானுபவத்துக்கு சமமாக இருந்துருக்க போறது. அது அவள்லாம் கூட எத்தனையோ நாள் இருக்க போறான்னு நினைச்சுக்க போறது இல்ல. அந்த போகங்கள்லாம் கூட அத்தியல்ப காலமாக இருக்கக்கூடியது. ஆகையால மோட்சத்தை வேணும்னு நினைக்கிறவாளாக இருந்திருக்கிற நம்மளால அந்த போகங்களை கூட தெட்டாக அவைகளும் விடப்பட்டவைகளாக ஆகணும்னு அர்த்தம். மனசே நீ நினைக்காத இந்த போகம் பெரிய பதவியில வரணும் பெரிய ஒரு நிலையை அடையணும் அப்படின்னு நினைச்சா அந்த பதவியில எத்தனை நாள் நாம இருக்க முடியும்ன்றது கொஞ்சம் நினைச்சு பார்ப்பானே. அந்த மனசை பார்த்து சொல்ற வார்த்தை திரிச்சதுர தினம் க்ளான போகா, அது ஒரு 2-3 நாள் இருந்த உடனே அது க்ளானத்தை உண்டு பண்ணும் சிரமத்தை உண்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆகையால அதனால என்ன சொல்ற அப்படின்னு சர்வே அந்த போகங்கள் எல்லாத்தையும் விட்டுடும், அதை பத்தி நீ சிந்திக்கவே சிந்திக்காத என்று சொன்னார். சர்வே தியக்தா, சரி இது ரெண்டும் சரியா போயிட்டு. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன, என்ன ரங்கநாதன் போனா மோட்சார்த்தம் ரங்கநாதன் போய் பிரவர்த்திக்கலாம், ரங்கநாதன் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவேற அப்படின்னு சொல்லி போகலாம் அப்படின்னு சொன்ன. அந்த ரங்கநாதன் என்ன பண்றாருனாக்க அந்த பரம்பதம் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம ஆச்சாரியாள் என்ன சொல்றாளோ அதை கேட்டுதான் ரங்கநாதன் பண்ணுவான். தத்தே ரங்கி நிஜமபிபதம் தேசிகா தேச காங்கி, ஆச்சாரியாள் காண்பிக்கணும் இவன் என்ன சேர்ந்தவன், இவனுக்கு நீர் அனுகிரகம் பண்ணும் இவனுக்கு மோட்சம் கொடுக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆச்சாரியாள் வந்து காண்மி யார காண்பிக்கிறாளோ அவளுக்கு தான் மோட்சம் கொடுக்க. சிந்தே சிந்தே பரமபிபதம் சித்தியதே யத்புனத்வம், இப்ப நான் வந்து பிரமாணிக்கமா இருக்கிற நிலைகளை நிஜத்தை நான் தெரிவிச்சுடுறேன். நானே இவ்வளவும் தெரிஞ்சின்ற பிற்பாடு நீ எதுக்கான விசாரப்பட்டையானாக்க எதுக்கு விசாரப்படுற, இப்ப இதுக்கு மேல நீ என்ன பண்ணணும்ன்றத நீயே நிச்சயம் பண்ணிக்க வேண்டாமா, அத நீ சொல்லு அப்படின்னு மனசை பார்த்து சொல்லி சொல்ற. இதனால என்ன தாத்பரியம் மனசை பார்த்து சொல்றதுல என்ன அர்த்தம் அப்படின்னாக்க மனசை பார்த்து முதல்ல சொல்ற விஷயம் சரீரத்தை பத்தி சிந்தப்படாத. நாம சிந்தப்பட்டதுனால சரீரத்தினுடைய ஒரு லாங்குவிட்டி இன்னும் நிறைய நாள் இந்த சரீரத்தோட இருக்க போறதோ இல்ல சிந்தப்படாததுனால சீக்கிரமா போயிட போறதோ ரெண்டும் நடக்க போறது இல்லை. ஏன்னா அது கர்மாதீனமாக வரப்போறது,
ஆகையால இந்த சரீர யாத்திரையை பத்தி நீ விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்ல, மனசே அதை பத்தி விசாரப்படாத, அதை பத்தி நினைக்காதேன்னு முதல்ல சொல்றேன். ரெண்டாவது வார்த்தை சொல்றேன், இல்ல இல்ல ஏதோ இருக்கிற நாள்ல சௌக்கியமா இருக்கலாம் இல்லையோ, நாம என்னத்தை கட்டப்பட்டு இருக்கணும், ஆகையால அந்த சௌக்கியத்தை தான் நான் விரும்புறேன் நானு. இப்ப போன இன்னும் எல்லாருக்கும் எல்லா சௌக்கியமும் தேவைப்படுறது. அந்த மாதிரி நான் கொஞ்ச நாள் பிரம்மாவா இருந்துட்டும் அப்புறமா மோட்சத்துக்கு போறேன், கொஞ்ச நாள் இந்திரனா இருந்துட்டும் மோட்சத்துக்கு போறேன், இப்படி எல்லாம் இந்த மனசு நினைக்கலாம் இல்லையோ. இந்த லோகத்துல இருக்கச்சேயே நிறைய பணம் காசு பொருளோட எல்லாத்தோடையும் நான் இருந்துட்டு இருக்கலாம் இல்லையோ, ஆகையால அதெல்லாம் எனக்கு கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது. ஒருத்தப்போ தசே ரங்கி நிஜமபி பதம் தேசிகா தேசிகாட்சி, அதெல்லாம் பத்தி விசாரப்படாதப்பா. நீ உனக்கு இந்த ஒரு லௌகிகமான போகம்னு நீ நினைக்கிறிய, இது இருக்கிற நாள் சந்தோஷமா இருக்க போறோம்னு எல்லாம் நினைக்கிறிய, அது எத்தனை நாள் இருக்க போகுது, அந்த சந்தோஷம் எவ்வளவு நாள் நிலை பெற்றிருக்கும், அது ரெண்டு மூணு நாள் நிலை பெற்றிருக்கும், பிரம்ம பதவி உள்பட எல்லாமே அல்ப காலத்துல இருக்கிறது தானே தவிர எல்லா காலத்திலயும் இருக்கிறது இல்லையாச்ச, அதுக்காக அந்த போகத்துக்காக நீ என்னத்துக்கு ஆசைப்படணும்னு ரெண்டாவது கேள்வி ரெண்டாவதா சொல்லி சொல்றேன். சரி அப்ப என்னதான் பண்றது அப்படின்னா, நானே போய் ரங்கநாதன் போய் கேட்டா அவர் கொடுத்துருவேரா மோட்சம் கொடுத்துருவேரா இதை பத்தி விசாரப்படாது ஒண்ணா, ஐயோ உனக்குதான் இங்க வந்து ஆச்சாரியன் என்ன சொல்றாரோ, ஆச்சாரியன் யார் யார காண்பிக்கிறாரோ அவ எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கறதுக்கு, அவ எல்லாருக்கும் எல்லா பலத்தையும் கொடுக்கறதுக்காக ரங்கநாதன் இருந்திருக்கேன். தத்தே ரங்கி நிஜமபி பதம் தேசிகா தேசிகாங்கில ஆகாங்கி பத தேசிகா தேசத்தை எதிர்நோக்கி இருந்திருக்கிறவர், ஆச்சாரியால் யார காமிக்கிறாளோ அவளுக்கு தான் மோட்சம் கொடுப்பேரே தவிர மீதி பேருக்கு மோட்சம் கொடுக்க மாட்டே. ஆகையால நீ ஒரு நல்ல ஆச்சாரியனை போய் அடையறதுக்கு வழிய பார்க்கணும். இத பாக்கறத விட்டுட்டு கிந்தே சிந்தே பரமபிமதம் கித்தியதே யத்வனஸ்வம், வேற எதுக்காகப்பா நீ விசாரப்பட்டிருந்திருக்க, வேற எதுக்கும் விசாரப்படாத, நல்ல ஆச்சாரியனை அடைஞ்சிட்டோமானாக்க நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும், அவ என்ன சொல்றாளோ அந்த சொல்றத கொடுக்கறதுக்கு காத்துருக்காவ ரங்கநாதன், நாம சர்வத்தையும் அடையலாம் என்று இந்த ஸ்லோகத்தினால ரங்கநாதன் நமக்கு பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை நினைச்சுண்டு மனச பார்த்து சொல்லி சொல்றது. நீ மனசு அலப்பாயக்கூடாது, மனசு ஏகாக்கிரமாக ஒருமுகப்படுத்தி எம்பெருமான் விஷயத்துல போகணும், அது குருமுகமாக ஆச்சாரிய முகமாக போகணும் அப்படின்றத இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறேன். யாவத் ஜீவன் ஜகதி நியதா தேக யாத்ரா பவித்ரி தத்தே ரங்கி நிஜம விபதம் தேசிகா தேசகாங்கி கிந்தே சிந்தே பரமபிமதம் யத்வனஸ்வம், எதுக்கும் விசாரப்படாதேன்னு மனத்தை பார்த்து சொல்லி சொல்ற. ஆகையால நமக்கும் எந்த விசாரமும் இல்லாதபடி எம்பெருமான் விஷயத்துல நம்மளுடைய எண்ணங்கள்லாம் போகணும்னு ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கேகத்தின்மாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஸ்தே.